ஐந்து நாட்கள் முடிவடைய இந்த நிலையில் ஜெயிலர் படம் உலகம் முழுவதும் 350 கோடியை கடந்திருக்கின்றன. இந்த தகவல் வந்து நமக்கு நேற்றையே தெரிந்தாலும் என்ன அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது தெரில. இப்போ அதற்கான அமௌண்ட் நமக்கு தெரிய வந்திருக்குங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டே 1 95.78 கோடியை குவித்த ஜெயிலர், டே 4 பாருங்கள் 82.36 கோடி உலகம் முழுவதும், டே 5 நேற்று மண்டே திட்டத்தட்ட ஒரு 50 கோடிகளை குவித்திருக்குங்க. அதன் மூலமாக 351.92 கோடியை வெறும் 5 நாட்களில் கிராஷ் பண்ணியிருக்காரு ஜெயிலர். இன்று ஹாலிடே, அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறது என்னென்னா எப்படியும் மினிமம் வந்து நீங்கள் 50 கோடியை தாண்டிடும், இன்னும் ஒரு 20 கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடிங் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அப்போ 420 கோடியை இந்த படம் வந்து முதல் 6 நாட்களில் வசூல் பண்ண போகுது அப்படிங்கிறதாங்க நிலவரமாக வந்திருக்கு. இது வந்து ஒரு மிக, அதாவது விக்ரம் படத்தினுடைய வசூலை இந்த படம் வந்து 6 நாட்களில் முடிவடைக்க போகுது. அடுத்தது பொன்னியின் செல்வனை 7வது நாள் முடிவடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. எல்லா இடத்துலேருந்து பாசிட்டிவான டாக் இந்த படத்துக்கு இருக்கிறதுனால இன்னும் தேட்டர்ஸ் இது ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அதிசயமும் ஜெயிலர் படத்துக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு ட்ரேடிங் வட்டாரத்தில் சொல்கிறாங்கங்க. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லைனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர் அப்டேட்டுகளுக்கு காத்திருங்கள். நன்றி.